முன்னாள் அமைச்சர் பாலிதத்தேவு பெருமை மின்சாரம் தாக்கி மரணம். இலங்கையின் கடன் மறுசீரமைப்பில் தடங்கல், சாகலரத்நாயக்க. இலங்கை அரசாங்கம் ரஷ்ய இராணுவத்துடன் விடுத்துள்ள கோரிக்கை. வவுனியாவில் இளம் குடும்பஸ்தர் மீது போலீசார் தாக்குதல். சஜித்தின் முக்கிய சகாக்களுக்கு அரசாங்கத்தில் இணையுமாறு அழைப்பு. வெடுக்கு நாரிமலை விவகாரம், வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழு விசாரணை. கிராமிய கலைகளை வளர்க்க புதிய அணுகுமுறை, வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. இலங்கையில் இன்று முதல் புதிய விசா நடைமுறை. முன்னாள் இராஜாங்க அமைச்சர் பாலிதத்தேவர பெருமை மின்சாரம் தாக்கி உயிரிழந்துள்ளதாக நாகூட வைத்தியசாலை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. வீட்டில் இரண்டு மின் சுற்றுகளை இணைக்க சென்றபோது மின்சாரம் தாக்கி நாகூட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அவர் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை பேச்சாளர் தெரிவித்துள்ளார். பாலிதத்தேவர பெருமை ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் கழுத்துறை பாராளுமன்ற உறுப்பினரும் முன்னாள் வனவிலங்கு இராஜாங்க அமைச்சரும் ஆவார். தனியார் பத்திரப்பதிவுதாரர்களுடனான இலங்கையின் கடன் மறுசீரமைப்பு பேச்சுவார்த்தையில் இரண்டு விடயங்களில் தடங்கள் ஏற்பட்டுள்ளதாக ஜனாதிபதியின் தலைமை பணிப்பாளர் சாகலரத்நாயக்க தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஆலோசகர்களின் அறிவுறுத்தலின் பேரில் இரண்டு தரப்பினரும் இந்த இரண்டு பேச்சுவார்த்தைகளை மேற்கொண்டனர். இதன்போது கருத்து வேறுபாடுகள் உள்ள நான்கு பகுதிகள் அடையாளம் காணப்பட்டன. பின்னர் பேச்சுவார்த்தைகளின் விளைவாக அவை இரண்டாக குறைக்கப்பட்டது. எனினும் அந்த விடயங்கள் எதுவென்பதை வெளிப்படுத்த முடியாது. இதேவேளை இருதரப்பு கடன் மறுசீரமைப்பு தொடர்பில் சீனாவுடனும் இலங்கை ஒரு வெற்றிகரமான பேச்சுவார்த்தையை நடத்தியுள்ளது. இதன் அடுத்த கட்டமாக அந்த கடன் கொடுத்தோருடன் உடன்படிக்கைகள் செய்து கொள்ளப்பட உள்ளது என தெரிவித்துள்ளார். இலங்கை அரசாங்கம் ரஷ்ய இராணுவத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. இலங்கையைச் சேர்ந்த படையினர் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து கொண்டுள்ளனரா என்பதை கண்டறிந்து அறிவிக்குமாறு கூறியுள்ளது. ரஷ்யாவுக்கான இலங்கையின் பேராசிரியர் ஜெனி டாலியனகே அதிகாரப்பூர்வமாக இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். இலங்கை படையினர் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து கொண்டு போரில் ஈடுபட்டு வருவதாக அண்மையில் ஊடகங்களில் செய்திகள் வெளியானது. குறிப்பாக சம்பளத்துக்காக ரஷ்ய படையில் இணைந்து கொண்ட சில இலங்கை படையினர் உயிரிழந்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியானது. இலங்கை படைப்பிரிவுகளைச் சேர்ந்தவர்கள் ரஷ்ய இராணுவத்தில் இணைந்து கொண்டுள்ளனரா என்பது குறித்த தகவலை தாம் ரஷ்ய இராணுவத்திடம் கோரியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் வெளிநாட்டிலிருந்து வருகை தந்த நபர் ஒருவருடன் இணைந்து புளியங்குளம் போலீசார் இளம் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறித்த சம்பவம் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்றது. வவுனியா சின்ன பூவரசங்குளத்தைச் சேர்ந்த ஒரு பிள்ளையின் தந்தையே தாக்குதலுக்குள்ளான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். குறித்த விடயம் தொடர்பாக பாதிக்கப்பட்ட நபர் தெரிவிக்கையில், விசாரணை ஒன்று இருப்பதாக புளியங்குளம் போலீசார் அழைத்தனர். நான் அங்கு சென்ற நிலையில் எனது தொலைபேசி, கைப்பை என்பன பறிக்கப்பட்டு இரு கையிலும் விலங்கிடப்பட்டது. போலீஸ் நிலையத்தில் பதில் பொறுப்பதிகாரி உட்பட ஏனைய போலீசாரும் என்னை பிடித்து வைத்திருக்க, வெளிநாட்டிலிருந்து வருகை தந்திருந்த நபர் ஒருவர் போலீஸ் நிலையத்துக்குள் வைத்து என்னை தாக்கினார். அத்துடன் என்னை இழுத்து சென்ற அவர்கள் வெளிநாட்டிலிருந்து வந்த நபரின் வாகனத்தில் ஏற்ற முற்பட்டனர். இதன்போது நான் பொதுமக்களின் உதவியினை நாடி பிரதான வீதியை மறித்திருந்தேன். பின்னர் மீண்டும் என்னை போலீஸ் நிலையத்துக்குள் இழுத்து சென்றதுடன் பதில் போலீஸ் பொறுப்பதிகாரி அவரது சப்பாத்து கால்களால் எனது நெஞ்சில் தாக்கினார். இதனைத் தொடர்ந்து இங்கு வந்த போலீஸ் உயரதிகாரி ஒருவர் என்னிடம் வாக்குமூலம் பெற்றுவிட்டு போலீஸ் நிலையத்திலிருந்து என்னையும் எனது மனைவி பிள்ளைகளையும் வீட்டுக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் தாக்குதலினால் உடல்நிலை பாதிக்கப்பட்டுள்ளமை காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளேன் என தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த விடயம் தொடர்பாக தாக்கப்பட்டவரின் மனைவி பவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளதுடன் வைத்தியசாலை போலீசாரிடமும் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. என்னண்டா, நேற்றைய தினம் போலீஸ் என்ன போலீஸ் ஸ்டேஷன் வர சொல்லி டெலிஃபோனில் ஒருக்கா வந்துட்டு போங்க, ஒரு சின்ன விசாரணை என்று சொல்லி என்னை கூப்பிட்டினோம். சரி, விசாரணை தானே என்று நானும் அங்கே போனேன். அங்கே போக டாசனும் அவற்ற மனைவி என்று சொல்கிற சாருவும் போலீஸ் ஸ்டேஷனில் நின்றவன். பின்ன போனோடனே என்னட்ட கிடந்த பர்ஸுகள் போனவங்கள் எல்லாத்தையும் போலீஸ் வேண்டிட்டு உடனே என் கையுக்கு விலங்கை அடித்து போட்டு கதிரையில் இருக்க சொன்ன கையோடு பின்னால் டாசன் வந்து எனக்கு கண்ணம் கண்ணமாக 4 அடி அடித்தவன். அதுக்கு பிறகு பதில் நான் எழும்பும் போது பதில் பொறுப்பதிகாரி புளியங்குளம் போலீஸ் நிலையத்தில் நான் பக்கம் எழும்பும் போது பதில் பொறுப்பதிகாரி மற்ற கடமையில் இருந்த தமிழ் போலீஸ் அனோயன் மற்ற சக போலீஸ் எல்லோரும் சேர்ந்து ஒரு 7-8 பேர் என்ன பிடிச்சு
கையையும் காலையும் பிடிச்சி ஜாசனை அடிக்க விட்டவை ஸ்டேஷனுக்குள்ளே. அடித்த போது என்ன செய்தவையண்டா, என்ன கையில் குடிச்சு நாய் மாதிரி இழுத்து கொண்டு ரோட்டுக்கு எதிராக அலங்காலம் ஜாசன் வெள்ள வேண்ட கொண்டு என்னை ஏற்ற முற்பட்டவன். அப்போ நான் எனக்கு பொதுமக்களின் உதவி வேணும், என்னால் இதை தாங்கி கொண்டேரான்னு சொல்லி நடு ரோட்டில் இதில் வர பேருந்தோ பஸ்ஸோ என்னை அடித்து சாக கொள்ளட்டு முகண்ட வாகனத்தில் நான் நிகர மாட்டேன்ட்டு நடு வீதியில் இருந்தனால் இது அந்த பொலிஸ் நிலையத்தில் கமராக இருந்தாலோ அல்லது முன்னுக்கு இருக்கிற கடையில் கமராக இருந்தாலோ இந்த விஷயம் ஒளிப்படமாயிருக்கும். அப்போ அந்த என்ன என்னில் பாவப்பட்ட அந்த புளியங்குள சகோதரங்கள் ஓடி வந்து சைட்டு கோடி விரைவில் திரும்பவும் என்ன கொண்டு அறைக்குள்ளே பூட்டி ஓஎஸ்சி அந்த பதில் ஓஎஸ்சி சாரி மன்னிக்கோணும் அந்த ஓஎஸ்சின்றவர் நான் அந்த பெரியவரை சொல்லல, அவர் வெளியே போயிட்டார். பதில் ஓஎஸ்சி சூக்காலால் எனக்கு நெஞ்சிலே அடித்து அவரும் எனக்கு கன்னத்தில் அடித்து அந்த டாசன் என்ற மனைவி என்று சொல்கிற அந்த சாரு அந்த கொம்புளையே எனக்கு அடிக்க சொன்னவர். ஆனால் அந்த கொம்புளை எனக்கு அடிக்கலை. அதன் பிறகு எனக்கு கதைக்க முடியலை என்றா சூக்காலால் அடித்தவர் இங்கே வேறுங்கோ கன்னமெல்லாம் வீங்கி இருக்குது கன்னம் கன்னமாக அடித்தவர். அப்போ அதுக்கு பிறகு யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த போலீஸ் பெரிய அதிகாரி வந்து என்ன அனைத்து விவரங்களும் வடிவாக கேட்டு தம்பி நீ கூறு நான் உனக்கு நீதி வாங்கி தருகிறேன்னு சொல்லி ஒரு தரும் என்ற நான் சொன்ன வாக்குமூலத்தை அந்த ஸ்டேஷனில் எழுதுறதா இல்லை என்றால் அனைவரும் மது போதையில் இருந்தபடியால் அவர்களுக்கு என்ன செய்கிறன்றே தெரியவில்லை. அப்போ இந்த விஷயம் முற்று முழுதாக பெரிய சேருக்கு தெரிஞ்சதால் அந்த புத்தகத்தை அந்த வழக்கு எழுதுகிற புத்தகத்தை தானே பெற்று தன்ற கையாலேயே நான் கூறினது அவலயத்தையும் எழுதி எனக்கு உரிய நீதி நான் வேண்டித்தாரன் தம்பி இப்போ நீ போ, ஆனால் இவர் செய்தது தவறு என்று சாசனை தூக்கி எயிலுக்குள்ளே போட்டு அடைச்சி போட்டு என்னையும் மனைவியும் குழந்தையும் வீட்டை அனுப்பினவர். நான் இப்போ என்ன சொல்ல வரணும்னு சொன்னால் எனக்கு என்ன உடனே விசாரித்து போட்டு அனுப்புறேன்னு சொல்லித்தான் தமிழ் போலீஸ் அனுவயன் என்ன கூப்பிட்டார். ஆனால் கூப்பிட்டு அங்கே எனக்கு நடந்தது அடித்து போட்டு தாசண்ட வெள்ள வேனில் ஏற்றி என்ன கொண்டு எங்கேயோ கொலை செய்கிறதுக்கு. அப்போ நான் இப்போ குற்றுயிரும் ஆளுமாக தான் தப்பி வந்து வவுனியா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்றுட்டு வந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு தகுந்த முறையில் எனக்கு நீதி வேணும், இதுக்கு நீதி கிடைக்கும் வரையில் நான் போராடுவேன். அப்படி நீதி கிடைக்காட்டி இவர் தான் காரணம் என்று கூறி எழுதிவிட்டு அதாவது வெளிநாட்டில் வந்த ஹாசனும் புளியங்குளம் போலீஸ் நிலையமும் தான் காரணம் என்று கூறிவிட்டு நான் தற்கொலை செய்வேன். ஐக்கிய மக்கள் சக்தியின் 4 முக்கிய உறுப்பினர்களுக்கு அரசாங்கத்தில் இணைந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர்களான தலதா ஆத்துக்கூரள, கபீர் காசிம், முன்னாள் ராஜாங்க அமைச்சர்களான கசடி செல்வா மற்றும் இரான் விக்ரமரத்ன ஆகியோருக்கு இவ்வாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் பாலிதரங்கி பண்டார இந்த கோரிக்கையினை முன்வைத்துள்ளார். ஊடக சந்திப்பு ஒன்றில் கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த அழைப்பை விடுத்துள்ளார். ஐக்கிய மக்கள் சக்தி தற்பொழுது ஐக்கிய தேசிய கட்சியின் கொள்கைகள் பின்பற்றவில்லை எனவும் நாளக குடகேவாவின் கொள்கைகள் பின்பற்றப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார். வவுனியா வடக்கு வெடுக்குநாறு ஆதிசிவன் ஆலய பூசகர் உள்ளிட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டமை தொடர்பில் வவுனியா மனித உரிமைகள் ஆணைக்குழுவினரால் தொல்பொருள் திணைக்களத்திடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வவுனியா உள்வட்ட வீதியில் அமைந்துள்ள மனித உரிமை ஆணைக்குழு அலுவலகத்துக்கு நேற்று அழைக்கப்பட்ட தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் ஆகியோரிடம் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதுடன் வாக்குமூலம் பெறப்பட்டுள்ளது. இதன்போது தொல்பொருள் சின்னத்துக்கு சேதம் ஏற்படுத்தப்பட்டதாக தாம் கடந்த மாதம் 9 காலை அங்கு சென்று பார்த்தபோது சேதம் ஏற்பட்டிருந்ததாக தொல்பொருள் திணைக்கள அதிகாரிகள் மனித உரிமை ஆணைக்குழுவிடம் தெரிவித்தனர். நாட்டில் கிராமிய கலைகளை வளர்ப்பதற்கான புதிய அணுகுமுறைகளை கலாச்சார உத்தியோகத்தர்கள் பின்பற்ற வேண்டும் என வடக்கு ஆளுநர் PSM சார்ல்ஸ் தெரிவித்துள்ளார். வடக்கு மாகாண புதுவருட கொண்டாட்டம் வவுனியா நெடுங்கனி மகாவித்தியாலயத்தில் நேற்று இடம்பெற்றது. இதன்போது புத்தாண்டு விழாவில் ஏற்பாடு செய்யப்பட்ட கலை கலாச்சார நிகழ்வுகளை கண்டுகளித்த ஆளுநர் பிரதம விருந்தினருக்கான உரையை ஆற்றும் போது இதனை தெரிவித்துள்ளார். இந்த வருடத்தில் வெற்றி அளிக்கக்கூடிய பயிற்சிகையை வடக்கு மாகாணத்தில் மேற்கொள்ள முடியும். இதற்கு போதுமான அளவு நீர் காணப்படுகிறது. பெரிய குளங்கள் மற்றும் சிறு குளங்களின் நீர்மட்டம் போதுமானதாக காணப்படுகின்றமையினால் இடைப்பூகம் மற்றும் சிறுபூகம் ஆகியவற்றில் போதுமான அளவு விளைச்சலை எதிர்பார்க்க முடியும். ஆகவே இதன் ஊடாக நாங்கள் எங்களுடைய வறுமையிலிருந்து மீள்வதற்கான ஒரு சந்தர்ப்பமும் காணப்படுகின்றது. இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டத்தில் குளங்களை புனரமைப்பதற்கான நிதி ஒதுக்கீடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதேபோல் வடக்கு மாகாணத்தில் காணப்படக்கூடிய 17 பாதை குளங்களை புனரமைப்பு செய்வதற்கான நிதியை மத்திய அரசாங்கத்திடமும் ஏனைய நிதி நிறுவனங்களிடமும் நாங்கள் கூறியுள்ளோம். வடக்கு மாகாணத்தில் வீடற்றவர்களுக்கான சிக்கலை நிவர்த்திக்கும் நோக்கில்
ஜனாதிபதியின் பணிப்புரைக்கமைய புதிய வீட்டுத் திட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. அதற்கமைய 32,000 பயனாளிகள் தற்பொழுது தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வீட்டுத் திட்டம் வெகு விரைவில் ஆரம்பிக்கப்பட்டு காணி உறுதிப்பத்திரத்துடன் பயனாளர்களிடம் எதிர்வரும் ஒரு வருடத்துக்கு கையளிக்கப்பட உள்ளது. இதேவேளை மக்களிடையே கலை கலாச்சாரங்களை வளர்ப்பதற்கு அவர்கள் வாழும் கிராமங்களிலேயே திறந்தவெளி மேடைகளை அமைத்து அங்கு வாழக்கூடிய இளைஞர் யுவதிகளுக்கு சந்தர்ப்பங்களை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இந்த விடயம் தொடர்பில் கலாச்சார உத்தியோகர்கள் புதிய அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும். கிராமங்களில் திறந்தவெளி மேடைகள் அமைத்து நிகழ்ச்சிகளை அரங்கேற்றுவதன் ஊடாக தங்களுடைய தனித்துவமான கலை கலாச்சாரங்களை பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதே எனது விருப்பம் என தெரிவித்துள்ளார். குடிவரவு மற்றும் குடியகல்வு திணைக்களம் நேற்று முதல் புதிய விசா நடைமுறைகளை நடைமுறைப்படுத்துவதாகவும் இன்று முதல் ஆன்லைன் விசா வழங்கும் முறை அறிமுகப்படுத்தப்படுவதாக குடிவரவு மற்றும் குடியகல்வு கட்டுப்பாட்டாளர் ஜெனரல் ISHJ இழுப்பிட்டிய தெரிவித்துள்ளார். புதிய முறையின்படி விசா வழங்குவதற்கான கட்டணங்கள், தேவையான வசதிகள் மற்றும் இலங்கையில் தங்கியிருக்கும் காலம் ஆகியவை நவம்பர் 27, 2023 அன்று வெளியிடப்பட்ட வட்டமானி அறிவிப்பில் விவரிக்கப்பட்டுள்ளன. அறிவிப்பின்படி சுற்றுலா, வணிகம், போக்குவரத்து விசாக்களுக்கான கால அளவு மற்றும் கட்டணங்கள் தொடர்பாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன.